ஓம் குருவே சரணம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். பொள்ளாச்சி புறைவாலும் கோடி சுவாமிகள் பற்றி பார்க்கலாம். 1940 தனுஷ்கோடியில் மக்கள் இவரை சந்திச்சிருக்காங்க. அந்தோனிய சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு மணல் மேட்டில் ஒத்த காலில் நின்று சாப்பாடு தண்ணி இல்லாமல் சதா தியானத்தில் இருந்திருக்காரு. மீனவர்கள் இவரை பார்த்துட்டு ஓரமாக ஒதுங்கி போயிடுவாங்க. அவரோட தியானத்துக்கு யாருமே இடைஞ்சல் பண்ணாமல் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த பகுதியில் போலீஸ்காரர் ஒருத்தர் அவரை பார்த்துட்டு சித்தர்னு அடையாளம் கண்டு அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். அவர் அங்கே வந்ததுலேருந்தே அவங்க வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிது. வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்த அந்த தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிது. அவங்க அம்மா படுத்த படுக்கையாக இருந்தாங்க. அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததை பார்த்து அவருடைய ஆசிர்வாதத்தால் அவங்க அம்மா குணமாயிட்டாங்க. இந்த அற்புதங்களையெல்லாம் கேட்டு பலரும் அவரை தரிசிக்க வந்தாங்க. இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. தனுஷ்கோடியிலிருந்து அவர் திருச்சி, பழனி, சென்னை, தண்டையார்பேட்டை இப்படியே போய் கோவை ரேஸ்கோஸ் சாலையில் உள்ள நெய்க்காரப்பட்டி ஜமீன் அப்படிங்கிற ஊரில் கடைசியாக இருந்தார். 1962 புறைவாளையம் ஜமீனுக்கு சுவாமிகள் அவங்க ஊர்லேருந்து வந்தவங்க கூட காரில் ஏறி அங்கே இறங்கி வந்து தானாக ஸ்பீடாக நடந்து போய் ஜமீன் வீட்டு மாடிப்படியில் ஏறி அவர் இருக்கிற இடத்த அவரே தீர்மானிச்சுக்கிட்டார். முற்றிலும் அறிமுகமே இல்லாத ஒரு இடத்துக்கு சுவாமி இப்படி வந்து சகஜமாக இருக்கிறத பார்த்து பலரும் ஆச்சரியப்பட்டாங்க. இதற்கு விளக்கம் சுவாமி கொடுத்தார். சுமார் 200 முன்னாடி புறவி வாளையத்துக்கு நான் வந்திருக்கேன், இங்கே தான் தங்கியிருக்கேன், அதனால தான் அதோட தொடர்ச்சியாக நான் இங்கே வரக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் அங்கேயே தங்கிட்டார். மக்கள் நிறைய பேர் அவரை தரிசிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் ஒரு அன்பர் அவரை பார்க்குறக்காக வரும்போது தன்னுடைய நண்பர் கொடுத்த ஒரு கடிகாரத்தை கட்டிட்டு வந்திருந்தார். எங்கே அவர் கேட்டுருவாரோ அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஃபுல் ஹேண்டை நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி பட்டன் போட்டார். அப்போது கரெக்டாக அப்பா சொல்லவே வேண்டாம், சுவாமிக்கு தெரியாது, எதுவுமே இல்லை. அவர் உடனே அந்த வாட்சை கழட்டி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார். இவர் அது காதலையே வாங்கிக்காமல் அவர் பாட்டுக்கு போய் காரில் ஏறி கொஞ்சம் தூரம் போயிட்டார். டைம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது வாட்ச் அவர் எப்போ கேட்டாரோ அதே டைமில் அப்படியே நின்றுருக்கு, அதுக்கு மேலே ஓடவே இல்லை. நிறைய கடைகளில் போய் ரிப்பேர் கொடுத்துருக்காரு, எங்கேயுமே ரிப்பேர் பண்ண முடியல. திருப்பியும் புறவி வாளையம் வரும்போது சுவாமி அன்னைக்கு அந்த வாட்ச் கேட்டீங்களேன்னு கொடுத்தார். இதை நான் உனக்கு என்கிட்ட நான் எப்போ கேட்டேன் நீ இப்போ கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அன்பர்கிட்ட இதை வச்சு பொழைச்சிக்கோன்னு கொடுத்துட்றார். உடனே அதை அவர் வாங்கிட்டு போய் அவங்க ஊரில் கடிகார கடையே வச்சு அவர் அமோகமாக வாழ்ந்தார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தன்னுடைய பக்தர்களுக்கு எதிர்பார்க்காம நிறைய நல்லது செஞ்சுட்டு இருந்தார் நம்ம கோடி சுவாமிகள். ஒரு நாள் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாப்பில் ஒரு அம்மா பெட்டிக்கடை வச்சுருக்காங்க. அதில் 6 பையன் அவங்களுக்கு. அந்த பையன் பேச மாட்டான், ரொம்ப வருத்தத்திலே அவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு வாடிக்கையாளர் வந்து பார்த்துட்டு நீங்கள் புறவிவாளையம் கோடி சுவாமிகளை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். உடனே சரின்னு சொல்லி அந்த அம்மா அந்த சுவாமி பார்க்குறக்காக போகிறாங்க. சுவாமி வந்து எப்போவுமே பக்தர்கள் ஊட்டி விட்ட தான் சாப்பிடுவார். அந்த மாதிரி நேரத்தில் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக இவங்களும் போயிருக்காங்க. அந்த தம்பிக்கு ஒரு வாய் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அன்பரும் அவருக்கு ஒரு வாய் ஊட்டி விடுறாங்க. அந்த சிறுவனை பார்த்து இவர் சிரிச்சுட்டு சரி போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தூரமாக ஒரு பஸ் அங்கிருந்து வந்து இந்த அம்மாவை நோக்கி வேகமாக வருது. வரும்போது அம்மா ஓரமாக போங்க ஓரமாக போங்கன்னு இந்த பையன் கத்துறான். கத்தனது கேட்டு அவங்க அம்மா அப்படியே திகச்சு போயிடுறாங்க. ஏன்னா வேற யாரும் இல்லை, இந்த பையன்தான் அப்படி கத்தியிருக்கான். அப்போ தான் தம் மகனுக்கு பேச்சு வந்துருச்சுன்னு சொல்லி புறவிவாளையம் சுவாமிக்கு கோடி நன்றி சொல்லி அந்த பையனை கட்டி பிடிச்சி அப்படியே அப்படியே ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு அந்த சுவாமினால் ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை நம்ம சுவாமிகள் நடத்தியிருக்காரு. 1994 அக்டோபர் 11 மகா சமாதி அடைஞ்சார். கண்டிப்பாக நீங்களும் கோயம்புத்தூர் வந்தால் பொள்ளாச்சி புறவிவாளையம் கோடி சுவாமிகளை போய் தரிசிங்க.